பாலாஜி மணிகுமரன் பண்ணுங்க வாய்ப்பு இருக்கு. நீங்க நிறைய டைம் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணாம அந்த வெப்சைட் அல்லது ஆப்பை யூஸ் பண்ணாமையும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதனால அப்படின்னா, நான் இப்ப ரெஜிஸ்டர் பண்றேன், அதுக்கப்புறம் எனக்கு நிறைய மார்க்கெட்டிங் மெயில்ஸ் வந்துட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கறதுக்காக. இந்த சூழ்நிலையை நீங்க எப்படி அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னா, 10minutemail.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குங்க. இந்த வெப்சைட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, டெம்பரரியா நம்மளால இமெயில் அட்ரஸ் ஜென்ரேட் பண்ண முடியும், அந்த இமெயில் அட்ரஸ்க்கு வரக்கூடிய மெயில ஆக்சஸும் பண்ண முடியும், அதை ஃபார்வர்ட் அல்லது ரிப்ளை கூட பண்ண முடியும். ஓகேங்களா? பேசிக்கலா என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் இமெயில் ஐடி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் தேவைப்படுது அப்படின்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு இங்க காமிக்கப்படுற இந்த பர்டிகுலர் இமெயில் ஐடியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இமெயில் அட்ரஸ் 10 நிமிஷத்துக்கு மட்டும்தான் வேலிடா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அது எக்ஸ்பயர் ஆயிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இமெயில் அட்ரஸ்க்கு நான் வந்து என்னோட இமெயில் அட்ரஸ்ல இருந்தே ஒரு மெயில் அனுப்புறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அமிச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல வந்துருது. ஸோ சிமிலர்லி, நீங்க எங்கேயாச்சும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு ஓடிபி அல்லது ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து நீங்க அங்கே கீஇன் பண்ணணும், அங்க இருக்கிற கண்டென்ட் ஆக்சஸ் பண்றதுக்கு அப்படின்னா, நீங்க இந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு வர ஓடிபியை அங்க மென்ஷன் பண்ணி நீங்க லாகின் பண்ணி நீங்க ஆர்டிகல் படிக்கணும்னாலும் சரி, இல்லது அந்த ஆப்பை வந்து டெம்பரரியா யூஸ் பண்ணணும்னாலும் சரி, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 நிமிஷத்துக்கு நீங்க இங்க மெயில் செக் பண்ணிக்க முடியும், ஃபார்வர்டும் பண்ணிக்க முடியும், ரிப்ளையும் பண்ணிக்க முடியும். ஆனால் அதன் பிறகு இதே இமெயில் அட்ரஸை வேற எதுக்கும் நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ டெம்பரரி பர்பஸ்க்கு யூஸ் பண்றீங்கன்னா மட்டும் இந்த ஃபீச்சரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம். டேக் கேர், காட் ஸ்பீட்.